ஆன்மீக அருள். நாங்கள் பார்க்க இருப்பது மார்கழி மாதத்தில் கோலம் போடுவதன் சிறப்புகள் பற்றியாகும். மார்கழி மாதம் கோலத்திற்கு உகந்த மாதமாகும். எல்லா நாளும் கோலம் போடுவோம். ஆனால் மார்கழி என்றால் தனிச்சிறப்பு. இறைவனை தொழுவதற்காக சிறந்த மாதமாக இதை கூறுகின்றார்கள். வாழ்நாளை வீணாக்காமல் எங்கும் நிறைந்த இறைவனை வாயினால் பாடி மனதினால் சிந்தித்தால் நாம் முன்பு செய்த பிழைகளும் இனிமேல் வருவதும் நெருப்பிலிட்ட தூசு போல அழிந்துவிடும். அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து கைகால்களை அசைத்து இடுப்பை வளைத்து வாசல் தெளித்து கோலம் போடுவது குளிர் போய் வெப்பம் கிடைக்கின்றது. அதிகாலை நேரத்தில் நிலவும் இருப்பதால் அதன் குளிர்ச்சியும் கிடைக்கின்றது. வான்வெளியில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தேவர்கள் ரிஷிகளிடமிருந்து ஆற்றல்களும் ஆசிகளும் கிடைக்கும். நல்ல காற்று ஓசோன் வாய்வு கிடைக்கின்றது. ஒளி வடிவமான இறைவனை வணங்கும் போது ஒளி ஆற்றல் கிடைக்கின்றது. கோவிலை வலம் வரும் போது நிலத்தின் ஆற்றல் கிடைக்கின்றது. அக்காலத்தில் அரிசி மாவால் தான் வீட்டின் முற்றத்தில் பல வகை கோலம் போடுவார்கள். கோலங்கள் தீய சக்திகளை வீட்டினுள் வருவதை தடுக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. பித்துருக்கள் வீட்டினுள் வருவதற்கு ஏதுவாகவும் அவர்களிடம் ஆசி பெற ஏதுவாகவும் அமாவாசை சிரார்த்த தினங்களில் வீட்டில் கோலம் இடாத வழக்கமும் உண்டு. ஊருக்கு முன் வாசல் தெளித்து கோலம் போடு, இருள் பிரியும் சூரியன் வருவதற்கு முன் கோலம் போடு என்று வீட்டு பெரியவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். யாராவது வீட்டை விட்டு அதிகாலையில் வெளியில் போவதாய் இருந்தால் அவர்கள் போவதற்கு முன் வாசல் தெளித்து கோலம் போடு, அவர்கள் போன பின் தெளிக்காதே என்றெல்லாம் பெரியவர்கள் கூறுவார்கள். கோலங்கள் வெளியில் செல்வோருக்கும் பாதுகாப்பு தரும். கோலம் போடுவதால் மனதுக்கு உற்சாகம் நினைவாற்றல் எல்லாம் கிடைக்கின்றது. மன ஒருமைப்பாடு இருந்தால்தான் புள்ளிகளை சரியாக இணைத்து கோலம் போட முடியும். நம் மனதை பிரதிபலிப்பதுதான் கோலம். நாங்கள் இன்று பார்த்தது மார்கழி மாதத்தில் கோலம் போடுவதன் சிறப்புகள் பற்றியாகும். நாங்கள் பதிவிடுகின்ற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர வேண்டுமானால் எங்களது யூடியூப் சேனலை தவறாது சப்ஸ்கிரைப் செய்யவும். அத்துடன் பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்யவும்.